பொதுவாகவே சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய படங்கள் அறிமுகமாக இருக்கும்போது ஒரு சில படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக தாங்க அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகளுக்கு அவங்களுடைய சினிமா வாழ்க்கை அதாவது அவங்களுடைய கரியர் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்களுடைய படங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களை தாங்க ஆனா ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் சினிமாவில் விட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் இருக்கக்கூடிய நடிகை நடிகைகளுக்கு அவங்களுடைய படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் சினிமாவில் சில காலகட்டத்துக்கு காணாமே போயிடுவாங்க குறிப்பாக தமிழ் சினிமா நடிகர் நடிகைகளை சொல்லலாங்க அப்பாஸ் குறிப்பா சொல்லலாம் நடிகர் அப்பாஸ் தொடர்ந்து ஒரு சில படங்களை வெற்றி படங்களை அவர் நடித்து கொடுத்துருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் எந்த படங்களுமே அவரை காண முடியல நடிகர் பிரசாந்தும் அப்படியே சொல்லலாங்க கடைசியாக இவருடைய நடிப்பில் வெளியான ஜானி படம் அவ்வளவா ரசிக மத்தியில் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இவர் அந்தாதுன் அப்படிங்கிற படத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறாரு இதனாலே நடிகர் பிரசாந்தோடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி ஒரு லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான நடிகையை பார்க்க இருக்கிறோம் அவங்க தான் நடிகை சுபலட்சுமி இவங்க பார்த்துட்டிங்கன்னா அஜித் நடித்து வெளியான ஆசை அப்படிங்கிற படத்தில் நடித்ததன் மூலமாக ரசிகர் மத்தியில் ரொம்பவும் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை சுகலட்சுமி அப்படின்னு சொல்லலாங்க இவங்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா முக்காவாசி எல்லாமே வெற்றி படங்களாக தான் கொடுத்துருப்பாங்க நடிகை சுவலக்ஷ்மி பார்த்துட்டீங்கன்னா அவங்க இந்தியன் கிளாசிக்கல் அதுக்கப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மராக இருந்திருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் இவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த ஒரு டைரக்டர் சத்யஜித்ரே அப்படின்னு சொல்லப்படுறவர் தன்னுடைய படத்துக்காக இவர் உத்தவரன் அப்படிங்கிற படத்தில் நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் இயக்குனர் வசந்த் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு அவங்களுடைய படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஒரு புதுமுகத்தை தேடிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் நடிகை சுவலட்சுமியை கண்டுபிடிச்சு அந்த படத்தில் நடிக்கவும் வச்சாங்க அந்த படம் தான் ஆசை அப்படின்னு சொல்ல முடியும் அது தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க கோகுலத்தில் சீதை அதுக்கப்புறம் நதி கரைநிலை அப்படின்னு ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிகை சுவலட்சுமி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுடைய நடித்த படங்கள் எல்லாமே முக்காவாசி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படங்கள்தான் சொல்ல முடியும் விஜய் நடித்த வெளியான லவ் டுடே அப்படிங்கிற படத்துலையும் முக்கிய கதாநாயகியை நடித்து ரசிக மத்தியிலே நீங்கா இடம் பிடிச்சாங்க நடிகை சுகலக்ஷ்மி அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் மோகன் ராஜா டைரக்டர் பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் எப்படியாவது நடிகை சுகலட்சுமியை ஒரு மெயின் ரோலில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க ஆனால் அவங்களால் நடிக்க முடியாத காரணத்தினால் இயக்குனர் வேற ஒரு நடிகையை அந்த படத்தில் நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் சூலம் அப்படிங்கிற சீரியலில் இவங்க நடிக்கவும் செஞ்சாங்க இப்போது நடிகை சுவலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவருடைய ஹெல்ப்புக்காக கலிஃபோர்னியாவில் இவங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு நடிகை சுவலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா அவங்க நடித்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்